कृष्ण श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदांबुज युग्म रुग्म व्यामोहत स्थितितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर् भगवदोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। स्वामी रामानुजर நிச்சயமா நாமம் பிரார்த்திக்கும் பொழுது ஸ்ரத்தையோட கேட்பான். இதுதான் பெண்பிள்ளை ரகசியத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய அனுகிரகம். அழகா அந்த பெண்பிள்ளை பேசுறா இல்லையா, ராமானுஜ ரொம்ப ஸ்ரத்தையோட கேட்கிறா. நாமும் நான் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஸ்ரத்தையோட பிரார்த்திச்சும் பொழுது நிச்சயமா ராமானுஜர் கேட்கிறா, நம்முடைய பிரார்த்தனைக்கு அனுகிரகம் பண்றா. துளி கூட இல்ல சந்தேகமே வேண்டாம். அந்த ராமானுஜரிடத்துல அந்த பெண் பிள்ளைக்கு அத்தனை அழகான ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை தான் ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கையோடு அவள் பேசுறாள், ராமானுஜர் கேட்டுருக்கா. நாம் அழகா குச்சேல சம்பந்தப்பட்ட வாக்கியத்தை அனுபவிச்சுருக்கோம். அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, அவள் பொறியை இந்தேனும் குச்சேலரை போலே. குச்சேலர் சுதாமா அழகா எப்படி துவாரகைக்கு போய் சேர்ந்தார்னு சொன்னேன். துவாரகைக்கு அவர் ஒரு புதன்கிழமை மார்கழி மாசத்துல தனுர்மாசத்திலே தான் போனார் அப்படின்னு குருவாயூரப்பன் கோவில் கேரளால ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது உண்டு. அழகா சுதாமா துவாரகைக்கு போயாச்சு. அங்க வாசல்ல போய் வாயில் காப்பான்னு கை கூப்பி நிக்கிறாள். அழகா அது மாதிரி கண்ணனை பார்க்க வந்திருக்கேன்பா அப்படின்னு விஷயத்த சொன்னார். அந்த வாயில் காப்பவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம், ஏன்னா இதுவரைக்கும் அவ்வளவு ஏழையா ஒருத்தர் அவன் பார்த்ததே கிடையாது. அவர் உடுத்தின் இருக்க கந்தல் துணியை இதுக்கு மேல ஒட்டு போடவே முடியாது, அவ்வளவு நஞ்சு போயிருக்கு. அவர் உடம்பு அவ்வளவு ஒல்லியா இருக்கு, ஆனா முகம் அப்படி ஒரு தேஜஸ். எத்தனையோ பெரியவாளை நாம பாக்குறோம், அவன் முகத்துல என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு காம்பீரியம். காஞ்சி மகா பெரியவா, ரமண மகரிஷி, எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள், ஒவ்வொருத்தர் முகத்துல என்ன தேஜஸ். ஸ்ரீமத் ஆண்டவன் எவ்வளவோ பெரியவாள் அடியன் சேவிச்சிருக்கேன். ஒவ்வொரு பெரியவா முகத்திலையும் அப்படி ஒரு வசீகரம், ஏன்னா சதா சர்வதா பகவத் ஸ்மரணை. நம்ம மனசும் பகவத் ஸ்மரணையில் லயப்பட 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 முகத்துல தேஜஸ் அழகு எல்லாம் வந்துடும். இதுதான் அழகின் ரகசியம், வேற எதுவுமே அழகின் ரகசியம் கிடையாது. அவன் நேரம் உள்ள போனான். அப்ப பகவான் கிருஷ்ணன் ருக்மிணியுடைய அந்த புறத்துல இருக்கான், அழகாக அவளுடைய அரண்மனையில இருக்கான் அவளோட. பகவான் 16108 பத்தினிகளோட 16108 அரண்மனைகள்ல இருந்தான் அப்படின்னு தான் பாகவதத்துல சொல்றான். அவன் போனான் கண்ணனிடத்துல, விஷயத்த சொன்னான். ஒரு பிராமணர் வந்திருக்கா, ரொம்ப தரித்திரத்துல இருக்கா, உடம்பு அவ்வளவு ஒல்லியா இருக்கு, ஆனா முகம் அவ்வளவு தேஜஸா இருக்கு. அவர் உங்களுடைய பால்ய சிநேகிதமா, பெயர் சுதாமா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே கட்டிலேந்து துள்ளி குதிச்சு எழுந்து ஓடி வந்தானா கண்ணன். சுதாமாவா, என்ன பாக்குறதுக்கா, துவாரகைக்கா, தேடிண்டு வந்திருக்காரா. கண்ணனுக்கு ஒரு குஷி, ஒரு பூரிப்பு. சில பெரியவா சொல்லுவா, இந்த சுதாமா வந்த சமயத்திலேயே நிறைய பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கண்ணனை பாக்குறதுக்கு கப்பல் கப்பலா முந்திரி திராட்சை பாதாம் பெரிய நவரத்னங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து காத்துருக்காளா. அவளுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருக்கானா, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டானா பகவான். எல்லா அப்பாயின்மெண்ட்டும் நீ கிடையாது, இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் சுதாமாவோட மட்டும்தான். ஏண்டானா பக்தி, பகவான் நம்முடைய ஹிருதயத்தை தான் பாக்கிறான். வைரக்கிரீடம் சாத்திரவனுக்கு தான் மரியாதைன்னு கிடையாது, மலையப்பன் எல்லாருக்கும் தானே அனுகிரகம் பண்றார். அவருக்கு எங்கேயாவது பாரபட்சம் இருக்கா, சத்தியமா கிடையாது. சரியா, இந்த தர்ம தரிசனத்துல நின்னு போறா பாருங்க, அவளுக்கு தான் ரெண்டாவது தடவை போய் பெருமாளை பாக்குறதுக்கு ஸ்பெஷல் என்ட்ரியே கொடுக்கறா. மற்றவாளுக்கு எல்லாம் கிடைக்கல, 300 ரூபாய் டிக்கெட் வாங்கறதுக்கெல்லாம் 3 தரிசனம்னா சொல்றா, ஒன்னும் கிடையாது. அதை விட திருப்பதி பெருமாள் வரிசையில் நிற்போம், இந்த 300 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசன டிக்கெட். ஆனா ஒரு சிட்டியில அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இந்த திரிவேணி சங்கமம் மாதிரி எல்லாரும் பெருமாள் ஒன்னா சேர்த்துருவா.
நமக்கு என்னடா அது 300 பாட்டு கேட்டு நின்னும் டக்குன்னு பார்த்து அப்படி சேர்த்து விட்டுட்டாங்க. அதுதான் பகவான். பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவன் குழந்தைகள், எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் பண்ணுவான், அதுல மாற்றமே கிடையாது. பகவான் துள்ளி குதிச்சு ஓடி வந்தான், தூரத்துல அப்படி சுதாமாவை பார்த்தான், அப்படி கைய கூப்பிட்டான். ஏன்னா அந்த தேஜஸ் பகவானே மயம் சிலிர்த்து கை கூப்பினான். அழகா பகவான் ஐஷண்டு வந்தான், தன்னுடைய ரத்னமயமான சிம்ஹாசனத்துல சுதாமாவை உட்கார வச்சான். அவர் இன்னும் இருக்கா சிம்ஹாசனம் இவ்வளவு பெருசு இருக்கு, ஒதுங்க அது மாதிரிதான் உட்கார்ந்ததே கிடையாது பாவம். அவரை பிடிச்சு உட்கார வச்சுட்டா. ருக்மிணிய கொண்டா தாம்பாளம், கொண்டா தீர்த்தம்ன்றான். உடனே ருக்மிணி போயிட்டு ஓடி போய் தாம்பாளம், தங்க தாம்பாளம், தங்க குடத்துல ஜலம், புஷ்பம், சந்தனம், குங்குமம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கண்ணன் அழகா அவர் பாதத்தை தூக்கி அந்த தங்க தாம்பாளத்துல வச்சு ருக்மிணி பிராட்டி ஜலம் விட அவர் பாதத்தை பகவான் அலம்பரம். ஏண்டான்னா பக்தன், பக்தர்களை பகவான் கொண்டாடுற மாதிரி யாராலையும் கொண்டாட முடியாது. பகவான் அந்த பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டு அழகா ருக்மிணி தலையிலையும் போடுறான். அந்த ஜலத்தை அப்படி தெளிக்கிறான். துவாரகையில ருக்மிணியோட அந்த புறத்துல வேலை செய்யறவாள்லாம் பதறா. இதுவரைக்கும் கண்ணன் யாரையுமே இப்படி கொண்டாடினதே கிடையாது. எவ்வளவோ பேர் வந்திருக்கா, அவனுக்கு ஒண்ணும் பக்தர்களுக்கு குறவே கிடையாது. முதல் தடவையா இவரை இப்படி கொண்டாடுறான். ருக்மிணி பிராட்டிக்கும் இவர் யாருன்னு தெரியல. கடைசியில கண்ணன், எனக்கு ரொம்ப பாக்கியம், என்ன தேடுன்னு நீங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டிக்கு சொல்றான், அம்மா நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணு, இவர் ஜோரா சாப்பிடணும்ட்டான். அழகா சாப்பாடு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஒரு உட்கார வச்சு இதை சாப்பிடுங்கோ அதை சாப்பிடுங்கோ. பகவான் கொண்டாடுறோம். கொண்டாடின பிறகு அழகா அவரிடத்துல பேசுற சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவர் விசிராந்தியா இருக்கும்பொழுது கண்ணன் சொல்றான், ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியம், உங்க தர்மத்துல நீங்க ஒழுங்கா இருக்கடா, உங்க பிராமண தர்மத்தை சரியா பண்ணிட்டு இருக்கடா. தர்மம் அவரவர்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, அந்த தர்மத்தை பண்ணணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா அனுஷ்டித்த ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மா சொல்றான். அவரவர்களுக்குன்னு ஒரு ஸ்வதர்மம், நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, இந்த குல தர்மம், வம்ச தர்மம், பரம்பரை தர்மம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒரு மிலிட்டரி மேன் இருக்காருன்னா அவருக்குரிய தர்மத்தை அவர் பண்ணணும். போலீஸ்காரர் இருக்காருன்னா அவருடைய தர்மத்தை அவர் பண்ணணும். ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தை பாடம் சொல்லி கொடுக்கிறாருன்னா அந்த தர்மம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே போலதான் இந்தந்த குலத்துக்குன்னு இந்தந்த தர்மம்னு அழகா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தை பண்ணணும். அந்த தர்மத்துல பண்றதுக்கு வெக்கப்படவே வேண்டாம். அந்த தர்மத்தை பண்றவாளுக்கு என்னைக்குமே குறவே கிடையாது. இன்னைக்கும் அழகா திருப்பதி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பகவத் கைங்கரியம் பண்ற தர்மம்னு பரம்பரை பரம்பரையா பண்றவா இருக்கா. அவர்கள் வம்சத்துல வந்தவாளுக்கு தானே அந்த தர்மம் கிடைக்கிறது. அவர்களுக்கு இன்னும் அந்த மரியாதை இருக்கா இல்லையா. திருப்பதி பெருமாளை பாக்குற நம்ம எல்லாம் 5 மணி நேரம் நிக்கணும்னா அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ற பட்டர் ரைட் ராயலா உள்ள வர செக்யூரிட்டி எல்லாம் அவர் பார்த்து கைகூப்பி உள்ள அனுப்புறாளா இல்லையா. ஏண்டான்னா தன் தர்மத்துல நிக்கிறார். உங்களுக்கு உங்க குடும்பம் உங்க குலம் என்ன உண்டோ அந்த தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா அந்த தர்மம் உங்களை காப்பாத்தணும்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, தர்மம் தான் தலை காக்கும். கண்ணன் இவ்வளவும் பேசிட்டு சுதாமா கிட்ட பேசுறான். ருக்மிணி கிட்ட சொன்னா, அவர் யார் தெரியுமா, என்னுடைய பால்ய சிநேகிதன், நாங்க ரெண்டு பேரும் சாந்திமணி ஆசிரமத்துல ஒன்னா படிச்சோம், என்னோட கிளாஸ்மேட், என்னோட ரூம்மேட். பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வேதம் ஒழுங்கா வராது, இவர் தான் சொல்லி கொடுப்பார். பல சந்தர்ப்பங்கள்ல ராத்திரி தூக்கத்துல மாடு மேய்க்கிற பேர் வழின்னு இவர் குடுமி எல்லாம் பிடிச்சு எழுத்திருக்க. பல நாள் நீ சொல் நீ கே நம்ப மாட்டா ருக்மிணி, அவர் கோமணத்தை எடுத்து நான் கட்டின்னு இருக்கேன் அப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் கண்ணன். சுதாமா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். என்னடா இவர் என்னெல்லாம் சொல்லி கண்ணனுக்கு தன்னை ஞாபகப்படுத்தணும் நினைச்சாரோ அத்தனையும் கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா கண்ணன் இப்ப துவாரகா தீசன் ஆயாச்சு, ஞாபகம் இருக்குமா இருக்காதான் தெரியாது. ஒரு ஸ்டேட்டஸ் போயாச்சுன்னா பல பேரை நம்ம மறந்துடுவோம் இல்லையா. இப்ப எத்தனை பால்ய சிநேகிதரும் நமக்கு ஞாபகம் இருக்கு, நிச்சயமா பல பேரை ஞாபகமே இல்லை. ஆனா கண்ணன் ஞாபகம் வச்சு அத்தனையும் பேசுறானோ. சுதாமா கிட்ட கேட்கிறான், இது ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள்
ஆச்சாரியன் சொன்னார்னு காட்டுல விறகு வெட்ட போனமே எல்லாம் மழை பெஞ்சது ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேரும் கைய பிடிச்சுண்டு வழி தெரியாம அலைஞ்சோமே ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேரும் ராத்திரி மரத்து மேல ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுட்டு உட்காந்தோமே ஞாபகம் இருக்கா? அடுத்த நாள் ஆச்சாரியன் நம்மள தேடிட்டு வந்தாரு ஞாபகம் இருக்கா? ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? கண்ணன் இவ்வளவும் சொல்ல சுதாமா கண்கள்ல இருந்து கண்ணீர். என்னன்னா, இந்த ஆத்மாவுக்கு அடையாளம் சத்குருநாதன் தானே. பகவான் எல்லாத்தையும் மறந்துடுவானா? இன்னாருடைய சிஷ்யன் இன்னாருடைய சிஷ்யை மறக்க மாட்டான். அதனாலதானே வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசின்னு சொல்றோம். இந்த ஆத்மாவுக்கு அடையாளம் குரு தான். பகவான் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும்னா இன்னாரு சிஷ்யன் அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒரு அடையாளமுமே வேண்டாம் நமக்கு. குருவே இல்லையா, ராமானுஜர் குருவா எடுத்துக்கோங்க. எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம தேசத்துல இருக்கா, யாராகவே உங்களுக்குரிய குருவை பகவான் காட்டி கொடுத்தான். அழகா கண்ணன் இத்தனையும் பேசுறான், பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்டு இருக்கா சுதாமா, அப்பா பகவான் சொல்ற தப்பாங்கல, துளி கூட நம்மள கேவலப்படுத்தல, என்னழகா கொண்டாடுறான். நினைச்சு பாருங்களேன், நம்மளோட கிளாஸ் படிச்சவனாவே இருக்கட்டும், அவன் தெருவில் குப்பை கூட்டுற நிலைமையில நீங்க பார்த்தாச்சு, நீங்க ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஆனா அவனை தூக்கி அழகா பக்கத்துல உட்கார வச்சிருந்து ஃபைசாவூர் லட்சுமி வேலை சத்தியமா மாட்டு, ஆனா தெய்வம் அப்படியாது, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறது, இவருக்கு தரித்திரம். ஆனா அப்ப கூட பகவான் அவரை கொஞ்சம் கூட கேவலப்படுத்தல. அழகா இவ்வளவும் சொன்ன கண்ணன் பேசிட்டே இருக்கான், சுதாமாவை பேசவே விடல. சுதாமா இந்த அவள் கொடுக்கவும் மாட்டேங்கிறா. அப்ப சுதாமாவுடைய பத்னி சுசீலா அங்கேருந்து பிரார்த்திச்சுக்கிறா, கிருஷ்ணா உன்னுடைய செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் பார்த்துட்டு என் ஆத்துக்காரன் என் வீட்டுக்காரர் உனக்கு இந்த அவள் கொடுக்க மாட்டார், ஆனா உனக்காக நான் கொடுத்திருக்கேன்டா கண்ணா, நீ எடுத்துக்கோடான்னு சொல்ல கண்ணன் அழகா சுதாமா இடத்துல கை நீட்டான். யார் இடத்துலயும் நீட்டாத கை இன்னைக்கு சுதாமா இடத்துல நீட்டுறதான். மகாபலியின் இடத்துல நீட்டினவன் இன்னைக்கு சுதாமா இடத்துல நீட்டினான். மகாபலி இடத்துல நீட்டினா கூட நியாயம், ஏன்னா அவரிடம் எல்லாத்தையும் வாங்கணும் நிறைய இருக்கு. இவரிடத்துல குடுக்கறதுக்கு உயிரை தவிர ஒண்ணும் கிடையாது. கண்ணன் கை நீட்டானா, எனக்குன்னு என்ன கொண்டு வந்தீர்கள்? ருக்மிணி கோபமா பாக்குறா, அந்த புறத்துக்கு வேலைக்காரெல்லாம் அவ்வளவு கோபம் வருது, இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்ன வேணும்னு கண்ணன் கேப்பான்னு பார்த்தா இவ்வளவு கதையும் பேசிட்டு எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கை நீட்டான, சி அப்படின்னு நினைச்சுட்டாளா. பிரம்மதேவர் சிவபெருமான்லாம் ஆகாசத்துலேருந்து பார்த்து கை கூப்பிடா, என்ன அழகா கேக்குறான். பார்வதி தேவிதான் கோச்சிக்கிறான், என்ன இருக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு, இவன் இப்படி கேட்கிறானே கண்ணன் துவாரகாதீசன் இப்படி கேட்கலாமா அப்படின்றான். அப்ப கூட பகவான் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பத்ரம் அஸ்மாமி பிரயதாத்மனக கை நீட்டே சொல்றான். ஒரு பூவோ பழமோ இலையோ ஒரே ஒரு சொட்டு ஜலமோ ஆத்மார்த்தமா யார் கொடுத்தாலும் வாங்கிப்பேன், அந்த பக்தன் கொடுக்கறத நான் ஸ்வீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டான் நீட்டான். இவர ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை இப்படி மறைச்சுக்கிறார். நல்ல பிராமணன், பொய் சொல்ல தெரியாத பிராமணன். உடனே பகவான் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல மறைக்கிறத பார்த்த உடனே அந்த மூட்டை அப்படி பிடுங்கினான். அழகா பிடிச்சு இழுத்தான் இந்த அவள் சதறித்தேன்னு சில இடங்கள்ல சொல்றார். இப்படி பிடுங்கி இழுத்தான், இப்படி பிரிச்சு பார்த்தான், ஏற்கனவே நஞ்சு போன துணி நன்னா பிழிஞ்சு எடுத்தா குட்டி எடுத்தான். பகவான் இப்படி கையில வச்சிருந்தான், ஆஹா அவளா, அவள் பொரியா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஒரு பிடி எடுத்து அப்படி வாயில போட்டுட்டான். ரொம்ப சந்தோஷப்பட்டானோ உடனே அழகா ரெண்டாவது பிடி எடுத்து வாயில போட போனான். ருக்மிணி பிராட்டி பகவான் கைய பிடிச்சுட்டான். கண் அப்படி கண்ணால பார்த்தான், என்னன்னா, பிரபு நீங்க ஒரு பிடி அவள் சாப்பிட்டதுலேயே அவருக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்தாச்சு, ரெண்டாவது பிடி சாப்பிட்டேன்னா வேற விஷயம், என்ன விஷயம் அப்படின்னா கண்ணன். ருக்மிணி பிராட்டி கண்ணாலே பதில் சொன்னான், அவ ஆத்துல போய் நான் வேலைக்காரியா வேலை செய்யணும், பிரபு எனக்கு ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, ஆனா இந்த பக்தருடைய பக்தி அவ்வளவு அழகா இருக்கு பிரபு, நிறைய செல்வத்தை கொடுத்து ஒரு பக்தியை கெடுத்து விடாதீங்கோ பிரபு. உண்மை அதுதான், லக்ஷ்மி கடாட்சம்னா நிறைய பணம்னு அர்த்தமே கிடையாது, நிறைய பக்தி யாருக்கு இருக்கோ அவர்களுக்குத்தான் லக்ஷ்மி கடாட்சம் பூரணமா இருக்கு. சரியா, நிறைய பணம் இருந்தா லக்ஷ்மி கடாட்சம் இல்லை. ஒரு அம்மா போய் குழந்தை கெட்டு போகிறதுக்கான விஷயத்த கொடுப்பாளா? குழந்தை நன்னா இருக்கிறதுக்கான விஷயத்த தானே கொடுப்பா. பணம் இருந்தா சந்தோஷம், உங்களுடைய நல்ல கர்மவினை கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி கடாட்சம் அந்த பணத்தை கொண்டு நீங்க பகவத் கைங்கரியம் பண்ணலாம், லட்சுமி கடாட்சம். அப்ப அழகா பகவான் அந்த ரெண்டாவது பிடி அவளை விட்டுட்டானா, விடிய விடிய பேசிட்டு இருந்தான் கிளம்புற.
பெண்பிள்ளையத்தான் சொல்ற அவள் பொறியை ஈந்தேனோ இந்த கஷ்டத்துல இந்த வறுமையில இந்த தரித்திரத்துல அழகாக பகவானுக்கு அவள் பொறிய ஆசையோடு கொடுத்தாரு. கொடுத்துட்டு எதையுமே எதிர்பார்க்கலையாம். இது ஒரு அழகான ஒரு விஷயம். எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம பகவான் நிறைய பண்றோம், ஆனா எல்லாம் எதிர்பார்ப்பதோடு தானே பண்றோம். துளி கூட எதிர்பார்க்கலையாம். அழகாக அந்த அவள் பொறியை கொடுத்துட்டார். கண்ணன் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாரும் காத்துட்டு இருக்கா. சரி, இவர் கொடுத்துட்டார். கண்ணன் என்ன கொடுக்க போறான்னு பார்த்தா கொடுக்கறத பத்தி பேச்சே இல்லை. அடுத்த நாள் சுதாமா கிளம்புறா. கண்ணனும் போயிட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டான். வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறான். வழி அனுப்பும்போது போயிட்டு இருக்கா. வாசல் அப்படி தாண்டும்பொழுது சுதாமா, கண்ணன் அதே துவனி. அந்த பால்ய வயசுல என்ன ஆசையில கூப்பிட்டானோ அதே ஆசையில அப்படியே சுதாமா. நம்ம பேர் அவன் தானே சொல்லணும். பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களையும் ஒரு நாள் கண்ணன் பேர் சொல்லி கூப்பிடுவான். அந்த குரல் கேட்க வேண்டாமா? துவாரகாதீசனுடைய அந்த வாய்ஸ் கேட்க வேண்டாமா? பாண்டரங்கன் கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? ராமானுஜர் கூப்பிட்டு கேட்க வேண்டாமா? கூப்பிடுவார்கள். பிரார்த்தனை, பக்தி, நாம ஜபம் நடத்தி காட்டும் சுதாமா அப்படின்னா. சுதாமா ஆச்சரியமா திரும்பி பார்த்தா உலகமே அவரை குச்சையிலன்னு கூப்பிட்டு இருக்கு. இப்ப சுதாமான்னு அவரை கூப்பிடுறதுக்கு ஆளே கிடையாது. இப்ப கண்ணன் கூப்பிடுறான் சுதாமா அப்படின்னுட்டான். கூப்பிட்ட உடனே அப்படி கண்ணன் இப்படி பாக்குறான். சுதாமாவுக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் இல்ல, அப்பப்போ வா என்ன அப்படின்னு சொல்லிட்டானா. அழகா சுதாமா கிளம்புற. நல்லவேளை கண்ணன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தானம் கொடுத்தானா வீணா போயிடுவேன்னு தெரிஞ்சுதான் கண்ணன் கொடுக்கல. இத்தனையும் நினைச்சுண்டு சுதாமா அவர் வீட்டுக்கு போயாச்சு. அங்க வீடே மாறியாச்சு, ஊரே மாறியாச்சு. மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், பெரிய ராணி வேஷத்துல வந்து சுசீலா நமஸ்காரம் பண்றார். சுதாமாவுக்கு யாருன்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தன் பத்னி. என்னம்மா ஆச்சுன்னா, நீங்க அந்த பக்கம் போயாச்சு, இந்த பக்கம் கிருஷ்ணனுடைய ஆட்காரர்கள் வந்தா எல்லாம் நடத்தி கொடுத்தார்கள் அப்படின்னு உடனே சுதாமா கண்கள்ல கண்ணீர். கிருஷ்ணா, கையில கொடுத்தா குறவா இருக்கும், ஆளை விட்டு கொடுத்தா குறவா இருக்கும், வண்டியில அனுப்பினாலும் குறவா இருக்கும்னு கண்ணாலேயே எல்லாத்தையும் கொடுத்தியாடா அப்படின்னு கதறினார். பகவானே, இனிமேல் நான் துவாரகைக்கு வரமாட்டேன். ஏண்டாண்டா வந்தா இன்னும் நிறைய கொடுத்துட்டு இருப்பாய். எனக்கு இந்த புத்தி மாறாம, பக்தி மாறாம, ஸ்ரத்தையோட நாமஜபம் பண்ண ஆசீர்வாதம் பண்ணுன்னு பிரார்த்திச்சு.